எவ்வளவு கடுமையாக ராகுதோஷம் இருந்தாலும் இந்த கோயிலில் கால் வச்சா நீங்கும். பேராயு ஊர் பேருங்க, புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி போகிற ரூட்டில் போனால் பேராயூர் விளக்குன்னு ஒரு ஊர் வரும். அங்கே போய் நீ பார்த்தா நாகநாத சுவாமின்னு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே 2 கிலோமீட்டர் போனால் நாகநாத சுவாமி கோயில், ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. பிரகாதம்மாள், அம்மா பேர் பிரகாதம்மாள், நாகநாத சுவாமி, ராகு பகவான் சுயம்பு. இந்த கோயிலில் நிறைய தென்னை மரம் இருக்குது. ஒரு தென்னை மரம் மட்டும் பாம்பு போல் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, அதை கும்பிடணும். கும்பிட்டு அம்மாளுக்கு பின்புறம் ஒரு சிவன் இருக்கார், அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கார், அவரையும் கும்பிடணும். ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் மட்டும் பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிங்கன்னா தேங்காய் பழத்தை வாங்கக்கூடாது, அதனால் பால் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பாலேஸ்வரம் பண்ணிவிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான கோயில், எவ்வளவு கடுமையாக ராகு தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலில் கால் வச்சா நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை அளவில்லாத கூட்டம் வரும், வெளிநாட்டுக்காரர்களாக வருவாங்க. இந்த கோயிலில் ஓங்கார சுனைன்னு ஒரு சுனை இருக்குது, அது சக்தி வாய்ந்த சுனை. அந்த சுனையிலிருந்து நாகலோகன்னு ஒரு லோகம் இருக்குது, அங்கே நாகலோகத்திலிருந்து அஷ்ட நாகங்கள் இந்த சாமிக்கு பூஜை பண்ணி பாட்டு பாடும். அந்த இசை, அந்த பாட்டு நம்மளால் பாட முடியும். அந்த சுனைக்குள்ளே இருந்து கேட்டால் கேட்கலாம், சுனையை விட்டு மேலே வந்துட்டிங்கன்னா கேட்காது. சுனைக்குள்ளே தண்ணிக்குள்ளே நின்று கேட்டிங்கன்னா அந்த பாட்டு இசையை கேட்கலாம். பங்குனி மாதம் இதை நடக்கும். மூலவர் வந்து சுயமாக வளர்ந்தவர், நம்மளாக பிரதிஷ்டைப்படு தேவர்னாலேயோ மனுஷனாலேயோ பிரதிஷ்டைப்பட்டவர் இல்லை, தானாக இயற்கையாகவே வளர்ந்தவர். அந்த இயற்கை வடிவம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே இயற்கை வடிவம் தான் இந்த சுனையில் தென்புறத்தில் சுயம்புலிங்கம் தானாக வளர்ந்து வர்றார், வளர்ந்துக்கிட்டே இருக்கார், இன்னும் வளர்க்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார். அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க இங்கே. ஆகையில் இந்த கோயில்கள் வராதவர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய துயரங்களை, உங்கள் குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான விஷயம், ஒன்று திருமணம், மற்றொன்று குழந்தை பாக்கியம். அந்த கல்யாணம் ஆகாதவர்கள் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு இந்த வஸ்திரங்களெல்லாம் எடுத்து, பழைய வஸ்திரங்கள்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடணும். புது வஸ்திரங்கள் கட்டிட்டு வந்து சுவாமி வழிபாடு பண்ணும்போது நாகராஜருக்கு முத அர்ச்சனை, அவங்களுக்கு பரிகாரம் அந்த நாகதோஷம் கொள்ளு உளுந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பரிகாரம் பண்ணி பேர் நட்சத்திரம், கூட பிறந்தது நம்மோட கூட பிறந்தது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரங்கிறது எந்த கோயிலும் கேட்பாங்க, அது அவசியம் சொல்லணும். அவள் என்ன காரணத்துக்காக இத்தனை ஆம்பளை கல்யாணத்துக்காகவா குழந்தைக்காகவான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு பால அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கக்கூடாது, முக்கியமாக உள்ளது. ஏன்னா நாகராஜர், நாகராஜர் எல்லா பாம்புகளுக்குமே ராஜாவாக இருக்கார். அவர் யார்? நாகராஜா. அவர் தான் இவர் ராகுக்கு இது சம்மந்தப்பட்டவர். அதனால் அவருக்கு செய்யக்கூடிய பிரசாதங்களை நம்ம தவிர்த்துட்டு திரும்ப பிரதர்ஷனமாக வந்து வலப்புறமாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும், அவருடைய ஆசீர்வாதம், அந்த பிரசாதத்தை வாங்கிக்கலாம். திரும்ப அம்பாள், அம்பரை பிரசாதத்தை, அவங்களுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தில் விடைபெற்று செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.